ஹாய் கேள்வலி பிப்பிள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடங்கப்பந்தாமிரபுரில் தலைமுழுக இதை பற்றி பேசுகிறது பேசித்தானே ஆகணும் நடிகை திரிசா கூவத்தூர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அப்படின்னோடனே இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என்னென்ன மேட்ரு அப்படின்றது தெரிஞ்சிடும் வேறு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தால் கூட இன்றைக்கி வந்து நம்ம இணையதளத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் இது போக இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேசிடுவோம் அதாவது காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா அதாவது எதை பற்றியும் ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு டீம் இருக்கும் அவங்க என்ன வேணால் சொல்லலாம் ஒரு நடிகையை பற்றியோ அல்லது ஒரு பெண்ணை பற்றியோ அப்படிதான் இருந்துகிட்ருக்கீங்க நம்ம வந்து பகுத்தறிவு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங் அப்படிலாம் ஆயிரம் பேசுனா கூட எதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது எந்த டாப்பிக்காக இருக்கட்டும் மக்களே சாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் அல்லது இந்த பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறதா இருக்கட்டும் அல்லது ஆண்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம மைண்ட் செட்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து வச்சு பேசுவோம் சும்மா அடுத்த அந்த ஒரு ஜென் நிலைக்கு போனவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம் நம்ம நார்மலாக சராசரியாக நம்ம அவங்கள ஒவ்வொரு விஷயம் திங்க் பண்ணுறப்ப சாமானியமாகவே இங்கே நம்ம மக்கள்கிட்ட என்ன இந்த சினிமா சினிமா நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொன்னால் என்ன மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்னப்பா கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறாங்க அது போக பெண்கள் குறிப்பாக நடிகைகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவதூறு என்னென்ன பேச முடியுமோ அதாவது பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே எல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொய்யாகவும் இருக்கும் இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றத நம்ம அலசி ஆராயிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதான் உண்மை அதனாலேயே பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அப்படியா ஆச்சரிய ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதாவது முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூவத்தூரில் வந்து ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லோரையுமே வந்து உள்ளே இருந்த டைமில் தான் அவங்கள வந்து முதலமைச்சராக நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிருப்தி எம் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா கட்சிக்காரங்க அதில் ஒருத்தர் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு நிர்வாகி முன்னாள் நிர்வாகி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ராஜுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பேசியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால் வெங்கடாச்சலம்னு ஒரு எம்எல்ஏ சேலமுடைய சீட்டிங் எம்எல்ஏ அந்த டைமில் இப்போ எம்எல்ஏவாக இருக்காருன்னு தெரில அவர் வந்து பார்த்திங்கன்னா குடிக்க மாட்டார் மனுஷன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிகை தான் வேணும் அதுவும் இலசா வேணும் அதுவும் த்ரிஸ்ஸாக வேணும் த்ரிஷா எல்லாத்துக்கும் வந்து கருணாஸ் அவர்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தாப்புல இப்படி வந்து காலையில் பேசிட்டாப்புல அவர் பேசினோன்ன வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இருக்கு இல்லையா அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க இருக்குமோ இருக்கும் ஏ அப்படிலாம் இருக்காதுப்பா த்ரிஷாலாம் அப்படி கிடையாது தெரியுமா எங்கள் தலைவியை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க பாயிண்ட்டு அதாவது அவங்க ரொம்ப பிடிச்சவங்க த்ரிஷா நடிகை த்ரிஷாவை பிடிச்சவங்க ஒரு மாதிரி மற்றவங்க வந்து வேறு மாதிரி இப்படின்னு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் லைட்டாக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஒரு பெண்ணை பற்றி இப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொதிக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு நிறைய பேர் வந்து போட்டு தானே ஹைலைட் என்ன நம்ம அனகொண்டா விஷால் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அனகொண்டானோன்னு நீங்கள் வேற நினைக்காதீங்க எனக்கு மார்க் அண்ணிப்பட ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு கடைசி ஒரு அனகொண்டாவை அப்படியே எழுப்பாக இருப்பாருங்க எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் மற்றபடி நீங்களாக வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க ஆ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தார் அதாவது ஒரு பேராகிராஃப் பெரிய பேராகிராஃபே அடிச்சிருந்தாப்ல அடிச்சிருந்தாப்ல அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணாமல் சம்மன் அது என்ன சம்மன் ஊருக்கே தெரியும் த்ரிஷாவை தான் அவர் தப்பாக பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சம்மன் அப்படின்னு சொல்லி இவர் இவர் ஒரு பங்குக்கு இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று முட்டா குரங்குகள் அதில் ஒரு குரங்கு தேஞ்சி போன தீஞ்சி போன நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துட்டு சிங் சக் சிங் சக் அப்படின்னு நினைக்கிற தெரியுமா எஸ் நம்ம ஊருக்காரர் சக்தி வேலே ரசே என்ன வச்சு பேசிடு ஏதோ பதவி பணம் பட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க அந்த பிள்ளை பற்றியில் பொசுக்குன்னு எவனாக இருந்தே நான் வெட்டுவம்ல அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒன்று போட்டுச்சா ஆனால் என்ன ஒன்றுனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நடிகை திரிசா அவர்களுக்கு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படி உண்மையிலேயே உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் உங்களை அவதூறாக வழியில் பேசினேன் யாராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி மண் சொல்லிக்கானவர்கள் மன்னிப்பு கேட்டவுடனேயும் நம்ம வந்து மன்னிக்கிறது பெரிய மனசுத்தனம் அப்படிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஒருத்தனை ஒரு பெரிய ஒரு ஒரு மாநாளுக்கு போடுங்க பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆமாம் அதுக்கப்புறம் யாவன் பேசுகிறான்னு பார்த்துருவோம் ஆ இப்போ பல பேர் இங்கே வந்து கிசு கிசுன்ற பேரில் இஷ்டத்துக்கு வாயில் இருக்காங்க பார்த்தீங்களா நான் திருப்பியும் சொல்கிறேன் உண்மையாக போய் அதை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கல பட் இருந்தாலும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி பேசக்கூடிய எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் அதில் யாராவது ஒருத்தர் அப்படி வந்து கிசு கிசு கிளப்புற ஒருத்தர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன் இங்கே பாதி பேர் வந்து புலப்பில்லாமல் ஓடிப்பிடுவான் அதை ஏன் யாருமே பண்ண மாட்டேறீங்க எவ்வளோ பேர் மேலே வந்து நம்ம அண்ணன் பயில்வான் ரங்கசாமி அவர்கள் வந்து கே பராதை கொடுத்துட்ருக்காரு யாராவது ஒரு ஆள் எதிர்த்து ஒரு மான வழக்கு போடுங்க என்னை பற்றி நீ என்ன தெரியும்னு சொல்லி நடி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரா போடுறீங்களா நான் தான் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டாலும் விடாதீங்க பிடிங்க பிடிச்சி அவங்க மேலே ஒரு மான வழக்கு போடுங்க அது வந்து ஒரு பாடமாக இருக்கும் உங்கள் மேலே தப்பு இல்லை என்றால் நான் இதை ஏன் திருப்பி திருப்பி அழுத்தி அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியணும் நிறைய பேருக்கு சும்மா வாயில் வந்ததெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக மன்சூர் அலிகானுக்கு ஒரு நீதி அரசியல்வாதிக்கு ஒரு நீதியாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம ஊருக்காரெல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது அது திரிசாவாக இருந்தானே யாராக இருந்தானே ஒரு பொண்ணை பற்றி அப்படி பேசுறதுக்கு பொது வழியில் பேசுறதுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவி சரியா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது செகண்டரி அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிற நல்ல ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நினச்ச அப்படின்னு சொன்னால் உன்னுடைய எதிர்ப்பை தெரிவி அதை விட்டுட்டு ஏன் இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒயிட் இஸ் சைலண்ட் யாரா நீ கோமாளி வெளியே போடா ஏக்கர் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது சரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் அது பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக ஒரு வீடியோ பார்த்த மக்கள் அதில் என்ன அப்படியே அந்த நம்ம அந்த அந்த நிர்வாகி முன்னாள் நிர்வாகி இருக்கார் பார்த்தீங்களா அவர் அந்தர்பல்ட்டி இந்த அந்தர்பல்ட்டிக்கு மேலே இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடணும் அதாவது இந்த பிரச்சனைலாம் ஆரம்பித்து ஓடிட்டுருக்கிறப்ப அதாவது அந்த பிராது கொடுத்தது முன்னாள் அதிமுகவுடைய ஒரு நிர்வாகி யார் மேலே அப்போ அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் மேலே அவர் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கார் சரியா அதில் ரெண்டே ரெண்டு அந்த மைக்கு மட்டும் மேலே தெரிஞ்சது அதுவும் ஒன்று சன்னு இன்னொன்று வந்து கலைஞர் டிவி அப்படின்றதுனால இது டிஎம்கேவோட ப்ரொபகோண்டா அப்படின்னு ஒருத்தர் கிளப்பினா பாருங்கள் அங்கே தான் தெரிஞ்சுது ஆகா தாண்டா அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லைம்லைட்லேயும் இருக்கிறதுக்காக இங்கே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு அட்டென்ஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே பல விஷயங்கள் பல பேர் விதமாக உருட்டுறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம வந்து நல்லா கற்றுக்கணும் மக்களே தெரிஞ்சுக்கிடணும் அப்படியே நம்ம வந்து ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் பண்ணணும் போல இருக்கு நமக்கு இது இதாக ஒன்றுமே வரமாட்டே கேப்பா தகவலி சாய் ஏன் தான் இப்படி இருக்கும்போது தெரில ஹே நமக்கே நம்ம நினச்சா வெக்கம் அவமானம் துக்கம் துயரமாக இருக்குது மக்களே அப்படியே அந்த அந்தர் பல்ட்டி என்ன பல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நான் வந்து திரிசாவை மென்ஷன் பண்ணி சொல்லலை திரிசாவை எதுக்கு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா திரிசா மாதிரி பொண்ணு கேட்டார் ஆகும்போது இப்போ கூத்துற நீங்கள் பொண்ணு சப்ளை பண்ணியிருக்கிய அப்படியா அப்படி எடுத்துக்கலாமா ஆ இதெல்லாம் என்ன பொழப்பு என்ன ஒரு ஆக்கங்கெட்ட ஒரு பொழப்பாக இருக்குது சாய் என்னப்போ உங்களோட பழைய வரலாறுலாம் தோட்டினா ரைட் ஓகே எந்த கட்சியாக இருந்தாலும் பழைய வரலாறு தோட்டினா இப்படி தான் இருக்க போகுது மக்களே இது அரசியல் அப்படி தான் நம்மளோட தமிழ்நாட்டோட அரசியலை எல்லாருமே எழுதி மாற்றி வச்சுருக்குறாங்க சும்மா வந்து இங்கே வந்து அரசியல் புனிதமானது அரசியல் வந்து அப்படி அதெல்லாம் வந்து இறங்கி திருத்துங்க அப்படிலாம் ஆயிரம் சொல்லலாம் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமாலாம் இங்கே திருத்த முடியாது அந்த அளவுக்கு திருத்த முடியாத அளவுக்கு தான் இங்கே நிறைய பேர் எல்லாம் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க ஸோ இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டாண்டு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பேன் இல்லையா அதில் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி அழுது புரண்டாலும் சரி இல்லை எத்தனை பேர் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாலும் சரி நீங்கள் திரிசா அவர்களே அவங்க மேலே ஒரு மான ஸ்டாலுக்கு போட்டு விடுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தவங்க பேரோட சொல்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தையா அவன் இவன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லோரும் ஆனால் பூனை அது இதுன்னு சொல்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்க நீங்களும் அப்படியே பெரிய தாராள மனசாக நீங்கள் மன்னித்து மறுபடியும் ஒரு வேண்டாம் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு மானஸ்தோலகை போட்டு விடுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காமெடி நடந்துச்சு என்னென்னா இப்போ அதாவது நடிகர்கள்லையே குறிப்பிட்ட இந்த நடிகரா நான் பார்த்துக்கிறேன் இந்த நடிகரா நான் பார்த்துக்கிறேன் வச்சு செய்வோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் சேர்ந்து உட்காந்து முச்சதியில் உட்காந்து மூக்கு சேர்ந்துறது பத்தாது அது போக ஆளாளுக்கு அவங்கவுங்க பேரில் ஒரு சேனலில் திறந்து வச்சுக்கிட்டு ஆற்று ஆற்றுன்னு ஆற்றின்னு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த த்ரிஷா பஞ்சாயத்து நடக்கிறப்ப நம்ம பிஸ்மி அவர்கள் திருவாளர் பிஸ்மி அவர்கள் அது பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம த்ரிஷா போ ஃபோட்டோ இந்த பக்கம் நம்ம விஜய் சார் ஃபோட்டோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் த்ரிஷா இருபத்தஞ்சி லட்சம் ஏதோ ஒன்று போட்டுருந்தாப்பில் வாய் திறக்காத விஜய் எனக்கு புரியல அந்த இடத்துல என்னன்னு சொல்லி விஜய் சார் வாய் திறக்கணும் தெரியாமல் கேட்குறேன் என்னன்னு சொல்லி விஜய் சார்ந்ததான் வாய் திறக்கணும் அவர் வாய் திறந்துட்டா அவர் வாய் திறந்து அவர் பேசிட்டா அவர் பேசுனது எல்லாம் காணாமல் போயிடும் அப்படியா தெரியாம கேட்குறேன் எனக்கு புரியல பஞ்சாயத்து அந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ராஜு அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் அதுவும் வேற ஒரு பஞ்சாயத்தில் சம்மந்தமே இல்லாமல் த்ரிஷா எழுத்து விட்டாப்புல அவர் சரியா அவர் ஃபர்ஸ்ட் பேசுனே தப்பு அந்த இது அந்த அந்த கான்ட்ராக்டே தப்பு அதுக்குள்ளே வந்து இப்போ விஜய் சார் எதுக்கு இல்லாமல் உள்ளே திணிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்போ தான் ஒரு புரிஞ்சுது ஒரு ப்ரொபகண்டா ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு அஜெண்டா ஒன்று வச்சுக்கிட்டு இது இருந்தாலும் சரி ரைட்டுப்பா சினிமாவா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதே அரசியலா உனக்கு நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடையே பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது புரியல பட் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் நம்ம விஜய் சாருடைய ரசிகர்கள் இப்போ வந்து தோழர்களாக மாறி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் தான் அதாவது அரசியல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய கட்சி கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதை சொல்லி தான் இங்கே வந்து உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வந்து உறுப்பினர்களை சேர்க்க முடியுமே தவிர்த்து உறுப்பினர்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்சி கொள்கை கோட்பாடு வந்து சொல்ல முடியாது அது வந்து அரசியல் நாகரிகமே கிடையாது அரசியல் அறமே கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே என்ன நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டிங்களா இவங்க கேட்டிங்களா எவனும் தெரியலைஞ்சோட நீ வார அப்போ நீ என்ன பண்ணுவோம் வா கொள்கை கோட்பாடு என்னன்றத சொல்லணுமா இல்லையா மக்கள்கிட்ட நான் என்னென்ன பண்ணு பண்ணுவேன் அப்படின்னு நான் தான் தெளிவாக சொல்லிட்டா சாதி மதமற்ற எங்கே சாதியே இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கப்பா பார்ப்போம் சொல்லுங்க முடிஞ்சால் காட்டுங்க பார்ப்போம் அதாவது இப்போ ஏன் பொண்ணில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ஜென்ரேஷன் அடுத்து வந்து அதை வந்து மேலே கொண்டு வந்து அதெல்லாம் இன்னும் காலம் போல இருக்குது நான் இப்போ கரண்ட்டு ப்ரெசண்டை பேசுகிறேன் அதனால் என்ன ரியாலிட்டியோ என்ன முடியுமோ அதை மட்டும் பேசுங்க என்ன ப்ராப்பரான அரசியல்வாதிகள்டெல்லாம் நீங்களாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய நிலைமையை நினச்சா காட் தவக்கா ரைட் அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் மக்களே இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு இந்த விஷயத்தை பார்த்தாலும் என்னுடைய பாயிண்ட் என்னுடைய நிலைப்பாடு திரிசா அவர்களே விடாதீகே யாரையும் விடாதீகே குறிப்பாக அவங்க மேலே கேஸை போட்டு அதை நான் உள்ளலாம் தர சொல்லல மான் அவளுக்கு போடுங்க ஆம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்கிற வீடியோஸ் ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கப்பா